நண்பர்களே நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சென்னையில் மலேசியா மாதிரி அதாவது பெட்ரோனஸ் டவர் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு ட்வின் டவர் நம்மளுடைய சென்னையில் வரப்போகுதுங்க அது எங்கே வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இப்போ அதை பற்றி தான் நாம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறாங்க அது கூடவே சேர்ந்து வேர்ல்டுலேயே டாலஸ்ட் பில்டிங் எது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

மட்டும் இல்லைங்க தமிழகத்திலேயே டாலஸ்ட் பில்டிங் அப்படிங்கிற ஒரு பெருமையும் நமக்கு கிடைச்சிருந்திருக்கும் இப்போதைக்கு தமிழகத்தினுடைய டாலஸ்ட் பில்டிங் எங்க இருக்கு அப்படின்னா அது சென்னையில் இருக்கு அதுவும் ஓயமாரில் உள்ள ஈகாத்தூர்ல தான் இருக்கு இதனுடைய ஹைட் பொறுத்த வரைக்கும் நூத்தி அறுபத்தோரு மீட்டர்ல இருக்கு இது ஒரு முழுக்க முழுக்க ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட் இது யாருடையது அப்படின்னா ஹிராந்தானி குரூப்னுடையது தான் இந்த அபார்ட்மெண்ட் ஸோ இப்போதைக்கு இவங்க தான் டாலஸ்டா இருக்காங்க சப்போஸ் இந்த ட்வின் டவர் வந்தது அப்படின்னா இருநூத்தி முப்பது மீட்டர்ல வரதா இருந்தது இல்லையா இதுதான் நம்பர் ஒன்ல இருந்திருக்கும் அதாவது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டினுடைய டாலஸ்ட் பில்டிங்கான பெருமை இந்த ட்வின் டவருக்கு கிடச்சிருந்திருக்கும் ஆனால் இப்போதைக்கு இந்த பில்டிங் வரலை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை அதாவது வரலன்னா கம்ப்ளீட்டா இல்லை இது பார்ஷியலாக வரப்போகுது அது எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி இப்போ நம்ம இந்த வீடியோலையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மலேசியாவில் உள்ள பெட்ரானஸ் டவரினுடைய ஹைட் எவ்வளோ தெரியுமா நானூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூறு மீட்டர் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஹைட்டு ஸோ நம்ம இப்போ வரவிருக்கிற இந்த ட்வின் டவரை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் அதிகம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இதுதான் உலகத்தில் ஹைட்டு கிடையாதுங்க இதை விட ஹைட்டான பில்டிங் ஒன்று இருக்கு அது எங்க இருக்குன்னா துபாயில் இருக்குது அதனுடைய ஹைட்டானது எயிட் டுவெண்ட்டி எயிட் மீட்டர் அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் உலகத்தில் நம்பர் ஒன் டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னா அது தான் இருக்கு இப்போ இந்த திட்டமானது எங்க வரப்போது சென்னையில் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் சென்னை அண்ணாசாலையில் உள்ள நந்தனத்தில் தான் இது வரப்போகுது ஏன் நந்தனத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நந்தனத்தில் நம்மளுடைய ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டோட இடமும் சரி அதே போல் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இந்த ரெண்டு பேரோட நிலமும் அங்க இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஏக்கர் அளவிற்கு அந்த ஒன்பது ஏக்கர்ல தான் இந்த பில்டிங்கே அவங்க கட்ட போகிறாங்க அதாவது ரெண்டு பிளஸ் அது ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு ஸ்கை பிரிட்ஜ் ரெண்டுத்தையுமே அவங்க கட்ட போறாங்க இப்போ வரவேற்கிற இந்த ட்வின் டவரில் என்ன பண்ணுவாங்க இந்த ட்வின் டவர் சொல்லி ட்விடவர் இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் ஹப்பாக இருக்க போது அதாவது இதுல இருக்கிற எல்லா ஃப்ளோர்ஸ்லையுமே சரி எல்லா ரூமும் சரி ஆஃபீஸும் சரி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாகவே வந்து ரெண்டுக்கு தான் கொடுக்க போகிறாங்க ஏன்னா இப்போதைக்கு அந்த இடத்துல ஆல்ரெடி இவங்க ரெண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பில்டிங் நான் சொன்னாலே ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டோடதும் சரி ஹவுசிங் போர்டோடதும் சரி ரெண்டுத்தையுமே ரெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க ஒரு இதில் பார்த்தோம்னா வெறும் ஒரு ஃப்ளோர் மட்டும் கொடுத்துருப்பாங்க ரெண்டுக்கு பேங்க்குக்காக இன்னொரு இதில் ஃபுல்லாகவே வந்து நிறைய இதில் ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் மட்டும் ரெண்ட்டு பார்த்தோம்னா ஒரு மாதத்திற்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு ரெண்ட் வந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு சப்போஸ் இந்த ட்வின் டவர் கட்டினாங்க அப்படின்னா அதாவது பழைய பிளான் படி நான் சொல்கிறேன் இந்த ஐம்பது ஃப்ளோர் ப்ளஸ் முப்பத்தஞ்சு ஃப்ளோர் மாதிரி கட்டினாங்க அப்படின்னா

அந்த பிசினஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல 200 கம்பெனிஸ் மயிலாப்பூர், ஆரியபுரம் நுங்கம்பாக்கம், டி நகர் போன்ற ஏரியஸ்ல தான் இருக்கு. இப்போ இந்த இடம் அதாவது நந்தனத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாலு இடம் நான் சொன்னலையா மயிலாப்பூர். அரேபுரம் நுங்கம்பாக்கம் டிநகர் இந்த நாளைக்குமே சென்ட்ரான பிளேஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நந்தனத்தை நம்ம சொல்லலாம் அதனால தான் நந்தனத்தில் இது போன்ற ஒரு ஃபினான்ஷியல் ஹப் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நந்தனமானது லோக்கல் ட்ரெயின்ஸ் அதாவது சபர்பன் ட்ரெயின்ஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது பறக்கும் ரயிலுக்கு இருக்குது மெட்ரோ ட்ரெயின்க்கு இருக்குது பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது எக்மோர் இருக்குது சென்ட்ரல் இருக்குது ஸோ இது எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்குமே ஒரு சென்ட்ரல் பிளேஸில் இருக்கிறதுனால தான் இவர்கள் நந்தனத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முன்னோரு முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லலாம் இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்ணுவோம் அப்படின்னா தமிழ்நாடு ஹவுசிங் போரோட சேர்ந்து நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபன் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் இவர்களும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தையே வந்து செயல்படுத்த போறாங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே இவர்கள் தான் சேர்ந்து பண்ண போறாங்க இப்போ இந்த ப்ராஜெக்டினுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராஜெக்டினுடைய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஒரு மீட்டிங் நம்மளுடைய தமிழக துணை முதலமைச்சர் மற்றும் இதற்கான ஹையர் அஃபிஷியல்ஸ்னோட ஒரு மீட்டிங் நடந்தது அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா வெறும் இருபது ஃப்ளோர்ஸ் மட்டும் தான் இதில் கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னதாக ஐம்பது ஃப்ளோர்ஸும் இன்னொரு பில்டிங் முப்பத்தைந்து ஃப்ளோர்ஸும் கட்டுற மாதிரி சொல்லிருந்தாங்க இப்போதைக்கு வெறும் இருபது இருபது மட்டும் தான் இவங்க கட்ட போறாங்க இந்த ஒரு டொண்ட்டி ஃபிளோர் இந்த பில்டிங் ஒரு டொண்ட்டி ஃபோர் தான் இருக்க போது இது ரெண்டையும் இணைக்கிற விதமாக ஸ்கை பிரிட்ஜையும் கட்டப்போறதாக சொல்லியிருக்காங்க இதற்கான டெண்டரையும் கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ண போறதாகவும் அவர்கள் அந்த அறிவிப்புல சொல்லிருக்காங்க இப்போ எதற்காக ஐம்பது ஃப்ளோர்ஸ்ல இருந்து இருபது ஃப்ளோர்ஸா கட்டுறாங்க அப்படிங்கற மாதிரி இதற்கான காரணத்தை நம்ம பார்த்தலாம் இதற்கு ஒரே காரணம் மெயினான காரணம் என்ன அப்படின்னா சிஎம்டிஏவினோட ரூல் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் ஏன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட் எந்த ஒரு பிளானிங் ஆக்டிவிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணாலுமே நம்ம சிஎம்டில நம்ம அப்ரூவல் வாங்கி ஆக வேண்டும் ஸோ அதன் அடிப்படையில் இது ஒரு ஹை பில்லி பில்டிங் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இவர்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்டை என்ஓசி வாங்கணும் இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் ஏர்போர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியாலையும் இவர்கள் வந்து என்ஓசி வாங்கணும் இதற்கான தடையில்லா சான்றிதழ் வாங்குறதுக்காக அதாவது என்ஓசி வாங்குறதுக்காக தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அப்ரோச் பண்ணும்போது அவர்கள் இதில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இரண்டு காரணங்கள் இருக்கு ஒன்று இது ஏர்போர்ட்டில் இருந்து பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இது இருக்குது இரண்டாவதாக இது ஏர்போர்ட் அதாவது ஃப்ளைட் போகிறதுக்கான வழியில் இது இருக்குது அதாவது பாத்வேல இருக்குது அப்படிங்கிறதும் இந்த ரெண்டு காரணத்தினால ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதற்கு என்ஓசி கொடுக்கல என்ஓசி கொடுக்காத காரணத்தினால தான் இவர்கள் இதனுடைய ஹைட்டை ஐம்பது ஃப்ளோர்ஸ்ல இருந்து இருபது ஃப்ளோர்ஸாக மாற்றிருக்காங்க அதே போல் இன்னொரு பில்டிங்கும் இருபது ஃப்ளோர்ஸாக மாற்றிருக்காங்க முப்பத்தைந்து ஐந்து ஃபுளோர்ஸ்ல இருந்து ஸோ இதுதான் இதனுடைய லேட்டஸ்ட் அப்டேட் இதனுடைய டெண்டர்ஸ் கூடிய விரைவில் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணப்படும்ங்கிற மாதிரியும் அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில் இதற்கான பணிகள் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்